நம்ம சுப்மன் கில்லு கேட்சை பிடிச்சது நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கேட்ச்னு கூட சொல்லலாங்க. சரிவாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து செம்மையா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் வந்து பொறுமையா ஆடினாலுமே இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி ஆடி 160 ரன் வரைக்கும் சேர்த்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேமரான் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பவுண்டரி வந்து அடிப்பாருங்க. சரி ஓகே இவரும் அதிரடி தான் ஆட போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா கேமரான் கிரீனுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க சொல்லணும். அதுவும் யாரோட போலிங்னு பார்த்தா நம்ம முகமது ஷமியோட போலிங் தாங்க. நார்மலாவே நம்ம ஷமி வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போலிங் போடுவாருங்க. இன்னைக்கும் அதே தான் பண்ணியிருக்காரு. அதாவது கேமரான் கிரீனுக்கு கரெக்டா ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து வெளில தான் போட்டுருந்தாரு. அதுக்கு நம்ம கேமரான் கிரீனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் ஆட போறேன்னு சொல்லி டிரைவ் பண்ணுவாருங்க. பட் ஆனா பால் வந்து கரெக்டா எஜ்ஜி போட்டு நம்ம சுப்மன் கில்லு கைக்கு போகும். ஸோ அதுக்கு நம்ம சுப்மன் கில்லு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாம ஈஸியா வந்து அந்த கேட்சை வந்து பிடிச்சிருவாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா வந்த பாலுங்க அது. இந்த மாதிரி கேட்சஸ் சீனியர் பிளேயர்ஸே நிறைய தடவை வந்து டிராப் பண்ணிருக்காங்க. ஒரு யங்ஸ்டரா இருந்து நம்ம சுப்மன் கில்லு இந்த கேட்சை பிடிச்சது நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாரு. ஓகே நம்ம சுப்மன் கில்லு பிடிச்ச இந்த கேட்சை பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.